மம்மி மாய மூடு ஜகு, நான் ஒண்ணும் பயப்படல. சரி நாங்க கிளம்புறோம் பி. பாய் நண்பர்களே. நிச்சயமா எல்லாருக்குமே இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் பிடிக்கும். அதோ பீம் வந்துட்டா பாருங்க, அவன் கையில எவ்வளவு பெரிய பேக்கெட் இருக்கு. நீ ரொம்ப ஆர்வமா இருக்க போல இருக்கு ஜக்கு. மெரி கிறிஸ்மஸ் நண்பர்களே. மெரி கிறிஸ்மஸ் பீம். சுட்கி, இது உனக்கு தான். அப்புறம் இது உங்க ரெண்டு பேருக்கும். அப்புறம் இது உங்களுக்கு தான். என்னோட கிஃப்ட் ரொம்பவே வெயிட்டா இருக்கு. நிச்சயமா இது சூப்பரான பரிசா தான் இருக்கும் நினைக்கிறேன். உங்க பரிசு எப்படி இருக்கு? இதுதான் உன் பரிசா? இந்த பரிசு இவ்வளவு வெயிட்டா இருக்கும் போதே நான் சந்தேகப்பட்டேன். நீ சொல்றது எனக்கு புரியல. என்ன பீம், கல்ல தான் நீ பரிசா கொடுப்பியா? என்னாச்சு டோலு போலு? இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு பீம். உன்னோட இந்த பரிசு எங்களுக்கு தேவைப்படாது. இது நான் கொண்டு வந்த பரிசே இல்ல. எனக்கு கொடுத்த பரிசுல வெறும் இலதான் இருக்கு. எதெல்லாம் ஒரு குச்சி இருக்கு. பின்னாடி யாரோ மறந்துருக்காங்க. வாங்க யாருக்கு போய் பாக்கலாம். இவ்வளவு அருமையான பரிசா, ரொம்ப நன்றி பீம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பரிசா நீ கொடுத்திருக்க. இது என்னோட பரிசு. தலைவர் கொடுத்த பரிசு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. இங்க என்ன நடக்குது கீச்சக்? உன்னுடைய பிளான் சதப்ப சதப்ப சதப்பிக்கிட்டே இருக்கே. அந்த டப்பாவுல நான் ரொம்ப மோசமான பொருட்களை தான் போட்டேன். அதை இவங்க பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இவ்வளவு மோசமான பொருட்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. ராத்திரி பீமோட வீட்டுக்கு போய் அவ வச்சிருந்த பரிசுகளை எடுத்து டூப்ளிகேட் பரிசுகளை வச்சோம். அப்ப மண்ணுக்கு அழி கூட பட்டுச்சு. ஆனா நீங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து எங்க பிளான்ல மண் அள்ளி போட்டுட்டீங்க. உண்மையான பரிசுகளை எங்களுக்கு திரும்ப கொடு. நான் நிச்சயமா உங்க எல்லாரையும் சும்மா விட மாட்டேன். இந்த கிஃப்ட் எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல, ரொம்ப அழகா இருக்கு. நான் இப்ப பாக்க ஒரு ஹீரோ மாதிரி இருக்கேன். என் கைக்கு இந்த வாட்ச் ரொம்ப அழகா இருக்கு. ஜகோட தொப்பியோ ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்மளோட ஜகு இப்போ ஸ்டைலிஷ் ஜகுவா மாறிட்டான். ரொம்ப நன்றி பீம். ராஜு, இன்னைக்கு மேட்ச்ல கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன்.
ரொம்ப மோசமான கனவு. என்னாச்சு என்ன என்ன ஏன் எல்லாரும் இப்படி பாக்குறீங்க? பால் இல்லாத குரங்கு ஜக்கு. என்னோட பால் எங்க எங்க? மறைச்சு வச்சுக்கிட்டு போறானா? ஜகு, இது எப்படி நடந்தது? நேத்து ராத்திரி நான் வீட்டுக்கு போய் படுத்து தூங்கினா காலையில ஏஞ்சி பார்த்தா அற்புதமான வாள் காணும்பா. அது எங்க போச்சுன்னே தெரியல. ஜகு, நமக்கு இதுல யார் உதவி செய்வாங்கன்னு எனக்கு தெரியும். வா போலாம். வா பீம், எனக்கு தெரியும் நீ இங்க வருவேன்னு. கவலைப்படாத ஜகு, நம்ம கிட்ட இன்னும் நிறைய நேரம் இருக்கு. நம்ம ஜகுவோட வாளை யார் எடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ள நீ ஜகுவோட வாளை கொண்டு வரலன்னா அப்புறம் ஜகுவோட நிலைமை கடைசி வரைக்கும். அப்ப நான் வாள் இல்லாத ஜகுவா தான் இருக்கணுமா? வா வா வாளே, நான் உன்னை இது உள்ளே பாட பாரு. என் நண்பனோட வாளை எடுத்த உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இனிமே என் நண்பன் கிட்டயோ அவன் வாழ்கிட்டயோ விளையாடுற வேலையெல்லாம் வச்சுக்காத, புரிஞ்சுதா? ஜக்கு, கண்ணை தர. முடியவே முடியாது, என் வாள் எனக்கு வர வரைக்கும் நான் கண்ணே திறக்க மாட்டேன். ஜக்கு பாரு. வெற்றி! நான் நினைச்சது நடந்துடுச்சு, நான் நினைச்சது நடந்துடுச்சு. அட,
அப்படி என்ன நடந்துருச்சு ப்ரொஃபசர் அங்கிள், இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களே? உள்ள வந்து பாருங்க, பார்த்தா நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. ப்ரொஃபசர் அங்கிள், ஆமா இது என்ன மிஷினே? இதுதான் என்னோட புதிய கண்டுபிடிப்பு. வாங்க இதோட திறமை என்னன்னு பாருங்க. அடேங்கப்பா, லட்டு! பிரமாதம், ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கு. அம்மா இந்த மிஷினை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம மறுபடியும் ஒரு தடவை அந்த மிஷினோட பட்டனை அழுத்தலாமா? எத்தனை தடவை அழுத்தினாலும் பிரயோஜனம் இல்லை. இந்த மிஷின் வேலை செய்ய நிலக்கரி தேவை. நமக்கு இந்த மிஷினை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண நிறைய நிலக்கரி தேவையா இருக்கு. அப்படின்னா வாங்க நிலக்கரி சுரங்கத்துக்கு போய் இன்னும் கறி கொண்டு வரலாம். அப்பதான் வயிறு நிறைய லட்டு சாப்பிட முடியும். பேய் வேஷமா போடுறீங்க, உங்க முகத்தறிய கிழிச்சிட்டேன். சரி, இந்த நிலக்கரி சுரங்கத்துல அப்படி என்னதான் பாருக்கு? நிலக்கரி சுரங்கம் இல்ல, இது வைரஸ் சுரங்கம். வைரமா? ஏ ஏ ஏ ஏ! ஆமா, நிலக்கரிக்குள்ள வைரம் கிடைக்குங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே? ஏன்னா வைரம் கரியில இருந்து தான் கிடைக்குது. வாவ், இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. இதுக்காக தான் அவங்க பேய் வேஷம் போட்டிருக்காங்க. அதனால இதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிச்சே ஆகணும். எவ்வளவு ஆச்சு? 9 ரூபாய். இந்தாங்க 10 ரூபாய். அப்ப மிச்ச பணம்? மிச்ச பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. நீ என்னப்பா சொல்ற, முழு பணத்தையும் கொடு. நான் தான் உங்களுக்கு 10 ரூபாய் கொடுத்துருக்கேனே, மீதியை யார் கொடுப்பாங்க? இத பாருங்க, 10 ரூபான்றது 9 ரூபாய் விட 1 ரூபாய் அதிகம் தான். நாங்க தான் மொத்த பணத்தையும் கொடுத்துட்டோம்ல. சொல்ல போனா 1 ரூபாய் அதிகமாவே கொடுத்துருக்கோம். எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்க. இவ சொல்றத கேளுங்க, 10 ரூபாய் வந்து 9 ரூபாவை விட அதிகமா? வாழ்க்கையில முதல் தடவையா இப்படி கேள்விப்படுறேன். என்ன நீ ஏமாத்த பாக்குறியா? இதோ பாரு, மரியாதையா மீதி பணத்தை கொடுத்துட்டு போ. இதுக்கு மேல பணம் கொடுக்க முடியாது. என்ன ஏமாத்தறா? என்னாச்சு, எதுக்காக இப்படி கூச்சல் போடுறீங்க? இந்த பசங்க பணத்தை சாப்பிட்டு மொத்த பணத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க.
இவங்களை பைத்தியக்கார ஜெயில தள்ளுங்க. பிரச்சனை எதுவும் பண்ண வேண்டாம், பொறுமையா இருந்து என்னதான் நடக்குதுன்னு பாத்துருவோம். அம்மா நீங்கெல்லாம் யாரு? நாம வயதெடுக்காம இருக்கிறதுதான் இப்ப புத்திசாலித்தனம். முதல்லயே நாம ஒரு வித்தியாசமான இடத்துல வித்தியாசமான மனுஷங்க நடுவுல மாடிட்டு இருக்கோம். நீங்க எல்லாரும் சுயநினைவோட பேசுறத பாக்குறப்ப சந்தோஷமா இருக்கு. வெளியில இருக்கிறவங்க மாதிரி நீங்க இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? கிராமத்துல குடிக்க எந்த நதியில இருந்து தண்ணி எடுக்கிறோமோ அந்த நதியில போத தர செடிகளை வளர்க்கறாங்க. போத கலந்த அந்த தண்ணீரை குடிச்சு மக்கள் இப்படி ஆயிட்டாங்க. எல்லாமே தப்பு தப்பா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா சிறைச்சாலையில இருக்கிறவங்க எல்லாருமே பைத்தியக்காரங்க இல்லையா? இங்க யாரும் பைத்தியம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா, அதோட அவங்க மேல சந்தேகம் வந்ததுன்னா அவங்களை இந்த மாதிரி சிறையில அடைச்சு வச்சிடுறாங்க. இதுக்கு என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. இவங்க தான் புதுசா வந்த கைதிகளா? இந்த பசங்களை விடுதலை செய்யுங்க. இவங்களெல்லாம் அடைச்சு வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த ஊர்ல இருக்கிற பைத்தியக்காரங்களை தான் நாம ஜெயில அடைச்சு வைக்கணும். அதுதான் நம்மளோட வேலை. இந்த பசங்களால நமக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. சொல்றத கேளுங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த தெரிவிக்கிறோம். நீங்க வேலை செய்யற இந்த குகையை இப்ப நாங்க மூட போறோம். குகைக்குள்ள யாராவது வேலை செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா உடனே வெளியே வந்துடுங்க. உடனே வெளியெடுக்கணும். மண்ணில இருந்து தங்கத்தை இல்ல, தண்ணியில இருந்து அந்த மோசமான விஷ செடிகளை. இன்னும் ரெண்டு மூணு நாள்ல இந்த தண்ணியில இருக்கிற போதத்தன்மை எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் இந்த ஊர் பைத்திய ஊரா இல்லாம புத்திசாலி ஊரா மாறிடும். அதுக்கப்புறம் 10 ரூபாய் 9 ரூபாவை விட பெருசுன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மக்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னா தடியால அடிக்க மாட்டாங்க. பல காலமா இந்த ரகசியத்தை நம்ம பாதுகாத்து வந்திருக்கோம். இப்போ ஆப்பிரிக்காவோட நன்மைக்காக இந்த ரகசியத்தை நீங்க ரெண்டு பேரும் பாதுகாக்கணும். கிளம்புங்க, உடனே இங்க இருந்து போங்க. இந்த ரகசியமானது தவறானவங்க கையில கிடைக்காம நீங்க பாதுகாக்கணும். புரிஞ்சுதா? நில்லு, எனக்கு அவன் உயிரோட வேணும். அந்த வரப்படம் எங்க இருக்கு? எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டியா? எல்லாரையும் அடைச்சு வையுங்க. மொத்த கிராமத்தையும் கொளுத்தி நாசமாக்கிடுங்க. வேண்டாம், அப்படி பண்ணாத, எரிக்காத. இப்போ ஒண்ணையும் உன் கிராமத்தையும் எங்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாத்த முடியாது. முடியவே முடியாது. Ha ha ha!
சரியா சொன்ன, இங்க வந்தா நல்லா ஜாலியா விளையாடலாம்ல. ஆமாப்பா, அது மட்டும் இல்ல, இங்க வந்தாதான் ராஜா உன்னுடைய தரமை எல்லாம் நம்ம கிட்ட காட்டுவான். என்ன ராஜு அப்படி என்ன வரையற? நீ வரைஞ்சிருக்கிறத நாங்க எல்லாரும் வந்து பாக்கலாமா? அது வந்து அப்படி ஒன்னும் வரையல, பாருங்களேன். எனக்கு பிடிச்ச லட்டுவ வரைய நீ மறந்துட்டியே. அதான் இப்ப லட்டு என் வயித்துல இருக்கே. நாம தினமும் இதே மாதிரி ஜாலியா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல? ஆமா ஆமா, ரொம்ப ஜாலியா தான் இருக்கும். சரி, நாம இப்ப வீட்டுக்கு போலாமா? இல்லன்னா வீட்டுல தேடுவாங்க. ஆமா, இந்த காகிதத்தோட சத்தம் எங்க இருந்து வருது? அங்க பாரு, அந்த கள்ளுக்கடியில யாரோ புத்தகத்தை வச்சிருக்காங்க. இது ஒரு மந்திர புத்தகம் மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, இதுதான் நம்மளோட அதிசய காமிக் புக். இத நான் என் பேக்ல பத்திரமா வச்சுக்கிறேன். வச்சுக்கோ. ஆனா வீட்டுக்கு போனதை என்கிட்ட கொடுத்துடு. என்ன ஆண்டி, உங்க லட்டுவோட வாசனை இந்த டோலக் போறைய அப்படியே தூக்கிடுச்சு. அப்படியா? எல்லாரும் வெளிய போய் உட்காருங்க, நான் லட்டு எடுத்துட்டு வரேன். பீ, ஜக்கு, இங்க வாங்க. என்ன மொட்டபையா, இங்க பாருங்களே. உண்மையிலேயே இது அதிசயமான காமிக் புக் தான். அங்க என்ன பண்ணிருக்கீங்க? எல்லாரும் லட்டு சாப்பிட வாங்க. இந்த மாதிரி அதிசயமான காமிக் புக் என்கிட்ட தானே இருக்கணும். நம்ம ராஜு எங்க போயிருப்பான்? அதோட கதவும் திறந்திருக்கு. ஏ ஜகு, ஏந்திரு. என்னாச்சு பீம், சொல்லு. நம்ம ராஜுவ காணும், வா போய் சுட்கி கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவோம். நம்ம காமிக் புக் இங்க எப்படிப்பா வந்தது? கண்டிப்பா காளியா தான் இத இங்க ஒளிச்சு வச்சிருப்பான். ராஜு இத தேடிதான் காட்டுக்குள்ள போயிருக்கணும். அவன் மாட்டிக்கிட்டு இருக்கிறது இதுல தெரியுது பாருங்க. பீம்,
மரியாதையை என் நண்பனை விட்டுருங்க, இல்லைன்னா உங்களை சும்மா விட மாட்டேன். ராஜு, உனக்கு ஒன்னும் ஆகல. சரியான நேரத்துக்கு வந்து நீ காப்பாத்திட்ட, அதெல்லாம் போகட்டும். என்ன நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? இந்த அதிசய காமிக் புக் மூலமா தான். காளியா இந்த புக்கை திருடி ஒளிச்சு வச்சிருந்தா. இந்த அவனுடைய காமிக் புக். இனி இது என்னதுல? இந்த காமிக் புக் நம்ம எல்லாருக்கும் சொன்னோம். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், இளவரசன் வந்துட்டான். இனிமே உங்களுக்கு எதுவும் ஆகாது. பயப்பட வேண்டாம் இளவரசி சுட்கி, இந்த இளவரசன் உன்னை நிச்சயமா காப்பாத்துவான். வா. கோட்டைய காப்பாத்தணும்னா நீ என் கூட சண்டை போட்டு ஜெயிக்கணும். என்னாச்சு ஷாஜித், ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? பீம், நம்ம ஊருக்கு அந்த வேடிக்கை நாதன் பயாஸ்கோப்ப கொண்டு வந்திருக்கான். பயாஸ்கோப்பா? குழந்தைகளே, மழலை பட்டாளங்களே, குட்டி நட்சத்திரங்களே, உங்களுக்காக கதைகளின் குவியல்களை கொண்டு வந்திருக்க. பயாஸ்கோப் பெட்டியில காசை போடுங்க, உங்களுக்கு தேவையானதை பார்த்து ரசிங்க. சீக்கிரமா ஓடி வாங்க குழந்தைகளா. என்ன சத்தம் அது? அதானே? என் நண்பர்கள் எல்லாரும் எங்க பிடிச்சு வச்சிருக்க? உன்னுடைய நண்பர்கள் இனிமே வரவே மாட்டாங்க. அப்படி அவங்களை நீ பெட்டிக்குள்ள இருந்து வெளியில எடுக்க விரும்புனா நீயும் உடனே இந்த பெட்டிக்குள்ள போய் ஆகணும், வேற வழியே இல்ல. சரி, நானும் பயாஸ்கோப் குள்ள போகிறதுக்கு தயாரா இருக்கேன். நான் ஒண்ணு தனியா உள்ள போறதுல, ஒன்னையும் உள்ள கூட்டிட்டு போறேன். சொட்கி, சொட்கி, ஆ!
எங்க கரண்டுக்கு பாக்குறீங்க வேடிக்கைனாதா? போறதுக்கு முன்னாடி எங்களுக்கு வேடிக்கை காட்டுங்க. குழந்தைகளே, குட்டி குட்டி நட்சத்திரங்களே, வேடிக்கை நாதனோட வேடிக்கையை எல்லாரும் பார்த்து ரசிங்க. இவன் இன்னைக்கு டான்ஸ் ஆடி ஆகணும், இல்லனா இவனை ஒரு வழி பண்ணிடலாம். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ